ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே. தமிழர்கள் எல்லா துறைகள்லையுமே ஆதிக்கம் செலுத்தி வராங்க. குறிப்பா அரசியல்லையும் நிறைய தமிழர்கள் வந்துட்டே இருக்காங்க. கமலா ஹாரிஸ் ரிஷி சுனக் வரிசையில இப்போ சண்முகரத்னம். சிங்கப்பூரையே ஆள போறாரு இந்த இலங்கை தமிழர். சிங்கப்பூர் அதிபருக்கான போட்டியில மொத்தமா 6 பேர் கலந்து கொண்டிருந்தாங்க. அதுல 3 பேருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி விலகிய பின்னர் மிச்சம் இருக்கிறது 3 பேர். இதுல 2 சீனர்கள், இதுல மிச்சம் இருக்க இவர் தான் சண்முகரத்னம். சும்மா இல்ல, 70% வாக்குகளை பெற்று இப்போ சிங்கப்பூரையே ஆண்டுட்டு இருக்காரு. இந்த சண்முகரத்னம் இலங்கை வம்சாவளியை சேர்ந்த ஒரு தமிழர். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயம். இவருடைய தந்தை இலங்கை யாழ்ப்பாணத்துல சேர்ந்தவர். ஆனா சண்முகரத்னம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிங்கப்பூர்ல தான். தனது 22 வயசுலயே அரசியலுக்குள்ள நுழையிறாரு. இவர் சிங்கப்பூர் நாணய வாரியத்தின் தலைவரா முதல் முதலா அரசியலுக்குள்ள வராரு. அதுக்கப்புறம் நிதி அமைச்சரா, கல்வி அமைச்சரா, ஏன் பிரதமரின் ஆலோசகரா கூட இருந்திருக்காரு. இப்படி அரசியல்ல எல்லா விதமான அனுபவங்களையும் எடுத்துட்டு இப்போ சிங்கப்பூரையே ஆள்ற அதிபரா மாறியிருக்காரு. நேற்று சிங்கப்பூர்ல இவருக்கான பதவியேற்பு விழா வெகு விமர்சையா நடைபெற்றிருந்துச்சு. சிங்கப்பூர்ல உள்ள மக்கள் மட்டும் இல்லாம உலக அளவில எல்லா தமிழர்களும் இவருடைய அரசியல் வாழ்க்கையும் இவர் அதிபரா எப்படி இருக்க போறாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வாரம் முழுக்க பரபரப்பா ஓடிக்கிட்டு இருந்த நாம வார இறுதி நாள அடைஞ்சிருக்கிறோம். இந்த வார இறுதி நாள்ல இந்த வாரம் முழுவதும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அதுலயும் முக்கியமா என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். இந்த வாரம் முழுக்க அதிக அளவுல பரபரப்பா பேசப்பட்ட ஒரே விஷயம் சேனல் 4 வெளியிட்ட ஆவணப்படம் தான். இந்த படம் வெளியாகிறதுக்கு முதல்ல இருந்து அதிக அளவா பேசப்பட்டதோட வெளியானதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்தை ஆட்டங்காண செய்திருக்குன்னு சொல்லலாம். உயிர்த்தங்க 1000 குண்டு தாக்குதலுக்கு பிறகு நடந்த எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருந்தா கூட, ஊடகங்கள் வாயிலாக நாம அறிஞ்ச விஷயங்களா இருந்தா கூட, இந்த ஆவணப்படம் வெளியானதுக்கு பிறகு அதை இன்னும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் உயிர்த்தங்க 1000 தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்ல 200 மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த குடும்பங்கள் சொல்ல நாத்துயரங்களை அனுபவிச்சாங்க. இந்த காலத்துலதான் இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்ட போதும், இதுக்கு இந்த குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்ட போதும், அந்த நேரத்துல ISIS தீவிரவாத அமைப்பு உரிமை கோரியிருந்தது. இதற்கு பின்னாலேயும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டிகை உட்பட நிறைய பேர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற காரணங்களையும், இறந்தவர்களுக்கு நியாயம் வேண்டியும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்ததோட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. ஆனாலும் இன்று வரை இதற்கு எந்த ஒரு தீர்வுமே எட்டப்பட நிலையில் சேனல் 4 தொலைக்காட்சி உயிர்த்தங்க 1000 குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. சேனல் 4 வெளியிட்டுள்ள இந்த ஆவணப்படம் அன்று நடந்த அத்தனை விஷயங்களோடையும் ஒத்து போவது போல் காணப்படுகிறது. இன்னைக்கு சேனல் 4 வெளியிட்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் அன்னைக்கு நாம குண்டுவெடிப்புக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயங்களோடையுமே ஒத்து போகுது. ஏன்னா அன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. அதாவது குண்டுவெடிப்பு எப்படி நடந்தது, எங்க நடந்தது, யார் யார் இதனோட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு போலீசார் உயிரிழந்தது, சில இடங்கள்ல மீட்டிங்கள் நடந்தது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆக இருந்துச்சு. கோட்டபாய ராஜபக்சே ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தப்படுகிறது என்று. ஆனாலும் இந்த விஷயம் அப்போது மறுக்கப்பட்டாலும் இந்த ஆவணப்படத்தின் மூலம் இது உண்மை என்ற அளவுக்கு நிரூபணமாகி இருக்கிறது.